ஹாய் காய்ஸ், நேற்றுள்ள எபிசோட் பற்றி நம்ம பேசலாம்னு இருக்கோம். ஸோ அந்த எபிசோடில் வந்து விஜய் சேதுபதியோட ஸ்டார்டிங் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப இதாக பேசிட்டோமா, அப்படி பேசினாதான் அவங்க வந்து முன்னுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அவர் அவ்வளோலாம் இதாக பேசலை. இன்னும் எனக்கு அப்படி சொல்கிறப்ப என்ன தோணுச்சுன்னா, அப்போ இந்த ஒரு வாரம் மட்டும் தான் பேசுவீங்களா, அடுத்த வாரம்லாம் பேச மாட்டிங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இதுக்கப்புறமும் அவர் அப்படி தான் பேசுவார்னு நம்ம நம்புகிறோம். அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா கிட்டே வந்து சொல்லுவார், இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு சேஃப் கேம் ஆடுவீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், முக்கியமான ஒரு ஆளை நம்ம விட்டுட்டோம், ரித்விகா யஷிகாலாம் நம்ம சொன்னோம், லியோ ஜோடியாக் சைன் அதுதான் சௌந்தர்யான்ட்டு, இன்னொரு ஆளை நம்ம விட்டுட்டோம் முக்கியமான ஆளை, அதுதான் கதிரவன். ஸோ கடைசி வரைக்கும் இவங்க கதிரவன் மாதிரி தான் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்படி தான், என்னால் இவ்வளோ தான் பேச முடியும், நான் எங்கே பேசணுமோ அங்கே தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு சுற்றுறது தான் இந்த லியோ. ஏன்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கே எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி ஆள் தான். ஸோ அவங்களுக்குலாம் சப்போர்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை அவங்க கேர்ளாக இருக்கிறனாலையா, இல்லை அந்த கேர்ள்ஸ்லேயே எல்லாரும் அவங்கள பார்த்து வந்து அழகாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களா, இல்லை பிஆர் டீமோட வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரியல, அவங்க கேமும் விளாடலை, எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு அப்படி தான் படுது. அமைதியாக இருக்கிறது இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. ரம்யா பாண்டியனும் இதான் சொன்னாங்க, ரெண்டு வாரம் வந்து நாங்கள் அமைதியாக இருந்துட்டேன், ஸோ இதுக்கப்புறம் கேம் விளையாடுன்னு கடைசி வரைக்கும் கேமே விளையாடல. அதே தான் இவங்களும் எல்லா லியோலாம் இப்படி மட்டும்தான் இருப்பாங்க. நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன ஆளுங்கள்லாம். ஸோ இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இந்த சச்சனா கிட்ட வந்து கேட்டிருப்பாரு விஜய் சேதுபதி, இந்த மாதிரி வந்து நீ ஏன் வந்து பெண்கள் அணியில் போய் சொல்லலை, இந்த மாதிரி வந்து நீங்களும் வீக்குன்ட்டு அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ அவங்க மாற்றி மாற்றி ஒன்று சொல்லி சமாளிச்சுருந்துருப்பாங்க சச்சனா. ஆனால் வந்து என்ன கேட்டாக்கா, எதுக்காக வந்து அவங்க வந்து அப்படி சொல்லணும்னா, ஏன்னா அவங்க வாய் திறந்தாலே போய் ஆரம்பத்துலேருந்தே அதுதான் நடந்துட்டு இருக்கு. 24 hours போனோன்னே ஜஸ்டிஸ் அது இதுன்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எதுக்கு அந்த மாதிரி கிளம்புனாங்கன்னு எனக்கே புரியல. நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோவில் அவங்க வெளியானோன்னே ஒன்று சொல்லியிருப்பேன், இதெல்லாம் ஒரு கேம் தான், இவங்க வெளியாகிறது பெட்டர் தான், திருப்பி வந்தாங்கன்னா பேர் நாரி போயிடும்ன்ட்டு. ஸோ அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு, வாய் திறந்தாலே போய் தான் பேசிகிட்டு இருக்காங்க. தெரியல இவங்க என்ன ஜோடியாக் சைன்னு எனக்கு யார் கூட கம்பேர் பண்ண முடியல, ஏன்னா அவங்களோட பர்த்டே டேட் தெரியாததுனால. ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா யாருக்காவது கண்டிப்பாக கீழே காமெண்ட்ல சொல்லுங்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன், அவங்க சொன்னாங்க பெண்கள்னு கேட்டிருந்தா நான் சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க விஜய் சேதுபதி கிட்ட. அப்போ வந்து நான் நோட் பண்ண ஒரு விஷயம், ரவீந்தர் கிட்ட அந்த டீமில் உட்காந்து பாய்ஸ் டீமில் சொல்கிறப்ப அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நான் எப்படி பெண்கள் டீமை வந்து விட்டு கொடுக்க முடியும், அதனால தான் வந்து நான் வந்து கேர்ள்ஸ் டீமில் சொல்லலை, அதனால தான் பாய்ஸ் டீமில் சொன்னேன்ட்டு. அதுலேயே ஒரு நியாயம் இல்லை, உனக்கு யார் உண்மையாலே படுதோ அவங்கள தானே சொல்லணும், அது என்ன கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம்னு ஒரு விஷயம், இதுக்கு இந்த மாதிரி போய் சொல்லிவிட்டால் உடனே யூனிட்டினு சொல்லிடுவீங்க அப்படி தானே எனக்கு தோணுச்சு. ஏன்னா அங்கே உள்ள ஆள்லாம் அப்படி தானே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நான் சொல்கிறது வந்து அந்த அவங்க பேரை மறந்துட்டேன், அங்குள்ள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அவங்களாம் வந்து இப்படி சொல்லிடுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு பயத்தில் அவங்க இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பயம் இருக்கலாம், பட் வாய் திறந்தாலே பொய் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பொய்யானு அவங்களை வந்து மொதல் அனுப்புனா தான் பெட்டர், ஏன்னா ஆல்ரெடி அனுப்புனதே நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி வந்து ஜஸ்டிஸு இந்த சேனல் வந்து இப்படி இவங்க பாவம் இப்படியெல்லாம் சொன்னனால தான் இது நடந்துச்சு. ஜஸ்டிஸ்லாம் யாருக்கும் தேவையில்லை, அவங்க வெளியானது தான், கேம் படி தானே போகுது, மக்கள் ஓட்டுன்னு சொன்னால் உடனே மக்கள் ஓட்டுப்படியாக போகுது இல்லை தானே, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு எல்லா சீசனும் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆனால் எனக்கு என்னமோ வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த சாச்சனாக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நேற்று வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படி சொல்லி முடிச்சிட்டாரு அந்த கதையை. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அதாவது அன்ஷிதா இல்லை அன்ஷிதா இல்லை சௌந்தர்யா சொன்னாங்க, ஒருவேளை அவங்களோட கேம் பிளானாக இருக்கலான்ட்டு. கேம் பிளானாக இருக்கலாம், பட் நீ வந்து யூனிட்டி அந்த மாதிரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தாக்கா நீ சொல்லியிருக்கவே கூடாது, கேம் பிளான்னா வேறு மாதிரி தானே இருக்கணும், பொய் மாதிரி கேம் பிளான் இருக்கக்கூடாதுல்ல. கேட்டால் இப்போலாம் வந்து இது ஒரு சீசன் ஆச்சு இல்லை, யார் வேணால் என்ன வேணால் பொய் சொல்லிக்கலாம், சொல்லிவிட்டு உடனே கேம் பிளான்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் எனக்கு என்னமோ விஜய் சேதுபதி வந்து சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கிறனால அவங்கள வந்து ஓகே அழுந்துருவாங்க அப்படி சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாரா, இல்லை அவருக்கு தெரிஞ்சனால ஒன்று பண்ணுறாரான்னு எனக்கு புரியல. ஆனால் சின்ன வயசில் அவங்க ஒன்றும் குழந்தை இல்லைல்ல, இப்போ தான் பிறந்திருக்காங்களா, என்ன பிறக்கலை இல்லை, பிறந்து 21 வருஷம் மேலே ஆயிடுச்சுல, அப்போ அவங்க குழந்தை கிடையாது. இங்கே வர கேமுக்கு நீ வர பிக் பாஸில் வந்து ப்ரைவசின்னு ஒன்று இல்லை, அதெல்லாம் உனக்கு தெரிகிறப்போ அதுக்கு பேர் குழந்தை கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து முதல் விஜய் சேதுபதி இதெல்லாம் வந்து நோட் பண்ணி அவர் மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக வந்து மாற்றிக்கணும். ஏன்னா கமலும் இதை தான் பண்ணிகிட்டு இருந்தார், அவருக்கு யாரை பிடிக்குமோ அங்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இவங்களோட கேரக்டர்ஸ்லாம் அது தானே, அதனால் அவங்க கேரக்டர்ஸ் தான் ஹோஸ்டிங்கில் கூட வெளியே வருதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்று வந்து அந்த கட்டத்தில் வந்து அதுக்கப்புறம் சுனிதா போய் ரூமில் போய் அழுந்துட்டு இருப்பாங்க, ரூமில் இல்லை வாஷ் ரூமில் போய் அழுந்துட்டு இருப்பாங்க. அப்போ அழுந்துக்கிட்டு இருக்கிறப்ப என்னது சுனிதா ஒன்று சொல்லுவாங்க, சின்ன பொண்ணு நீ வந்து உட்கார வச்சு ஒன்று சுற்றி சொல்லிட்டு இருந்தேன்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தமிழ் தெரியாமலாம் வராது, அது தெரிஞ்சு தான் வருது. இப்போது ஜாக்லின், அப்புறம் சில பேர் ரவீந்தர், அப்புறம் வேறு யார் இருக்காங்க, சில பேர்லாம் இருக்காங்க, இந்த ரெண்டு பேர் தான் மெயினாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அவங்களாம் வந்து நேராக சொல்லிடுறாங்க தானே, இந்த மாதிரி வந்து நான் இப்படி நினைக்கிறேன், நீ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இல்லை, இது என் கேமு, இதெல்லாமே அவங்க சொல்கிறாங்க தான். ரவீந்தர்லாம் அதெல்லாம் நல்லாவே சொல்கிறாரு, அவர் பின்னாடி போய் பேசினாலும் முன்னுக்கும் அதே பேசுகிறாரு தான், பேசாமலாம் இல்லை.
அந்த மாதிரி இருக்கிறப்ப சுனிதா வந்து நிறைய பேர் வந்து அதான் ரவீந்தர் கூட போகிறப்ப அவரோட ரிவ்யூவே ரொம்ப தப்பாக இருக்குது. ரவீந்தர் போகிறப்ப கூட சொல்லிட்டு போயிருக்காரு இந்த மாதிரி வந்து ஹானஸ்டான ஒரு பிளேயர்ன்ட்டு. எனக்கு அது ஹானஸ்ட்டாக படலை. ஏன்னா ஹானஸ்ட்டாக நான் இப்போ பின்னாடி எதுக்கு பேசணும், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு பின்னாடி பேசுகிற ஆள் தான்ட்டு. ஆனால் வந்து நீ சின்ன பொண்ணுன்னு ஒன்று சொல்கிறது வந்து அது எதுக்கு சொல்லணும், சொல்லணும்னு அவசியமே இல்லையே. சின்ன வயசோ பெரிய வயசோ நீங்கள் பேசுகிறப்பே ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அது வந்து சின்ன பொண்ணெல்லாம் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு, ஏன்னா பார்க்குற நம்மளுக்கே அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஒரு சின்ன வயசாலேருந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு சம்மந்தம் இல்லாதது பொய்ய தான் சொன்னாங்க. நியாயமாக சொன்னால் நம்ம கேட்கலாம். எத்தனையோ சீசனில் சின்ன வயசாலலாம் வந்திருக்காங்க, தனலட்சுமியெல்லாம் எடுத்துக்கலாம், அவங்களாம் சின்ன வயசாக தான் வந்தாங்க இங்கே வர்றப்ப. ஆனால் அவங்களாம் சொல்கிறப்ப அதில் ஒரு நியாயம் இருந்துச்சு, ஒரு மெச்சூரான ஒரு விஷயம் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், இதெல்லாம் மெச்சூரா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் சச்சினா பற்றி. அதெல்லாம் மெச்சூரிட்டியே இல்லை, அதெல்லாம் வந்து பொய்யின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சுனிதா சொன்னதில் எனக்கு என்னமோ அவங்க நேரம் அந்த இடத்துல சொல்லியிருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா இப்போ சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நேராக சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கேட்குறப்ப காதால் கேட்குறப்பே அந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்திருக்கணும். இன்னொரு விஷயம், ஒரு ஒன்னொரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமில் நம்ம பேசினாலே கேட்கோன்னு பார்க்குற நம்மளுக்கே தெரியும். பிக் பாஸில் உள்ளவங்களுக்கு மட்டும் தெரியாமல் போச்சு, அதாவது அந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கெலாம் தெரியாமல் போயிடுச்சு. சுனிதா வந்து ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அட்டன்டிவாக இருந்திருக்கலாம் பவித்ரான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க அங்கே திரும்பி பேசினனால அவங்களுக்கு விளங்கலை அப்படின்னு சொன்னதே அவங்க நம்பிட்டாங்களாம். சாச்சினாவை இவ்வளோ நேரம் வந்து நீ வந்து பொய் சொல்லிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா சாச்சினா வந்து ஒரு விஷயமாச்சும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து மேக்கப்லேயே நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து வாயே திறக்க மாட்டீங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு இன்டைரக்டாச்சும் ஒன்று சொல்லியிருக்காங்க தான். அங்கே போய் வீக்குன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான், மற்றபடி பெருசாக ஒன்றும் அவங்க அவ்வளோ தப்பாலாம் இவங்க அளவுக்கு பண்ணலை. சுனிதா வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டுன்றதுக்காக ஒன்று சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லலாம் சொல்லியிருந்திருப்போம் இந்த மாதிரி வந்து சுனிதா வந்து மற்றவங்களை சப்போர்ட் பண்ணிவிட்டு அங்கேயே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் இது பண்ணுவாங்க. சுனிதானே இல்லை அன்ஷிதாவும் அதே தான், ஏன்னா விருகுனாலே அப்படி தான் பண்ணுவாங்க. தீபக்கும் அதே தான், தீபக் இன்னும் யார் அந்த மாதிரி பண்ணுறாரு நம்ம இன்னும் பார்க்கல, பட் அன்ஷிதா சுனிதா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவ்வளோ தப்பாக தெரிஞ்சா அவங்களுக்கு, சாச்சினா சொன்னது அவ்வளோ தப்பாக தெரிஞ்சா அவங்களுக்கு, பவித்ரா பண்ணது மட்டும் அவங்க நம்பிட்டாங்களாம். இந்த மாதிரி வந்து அவங்க காதால் கேட்கல அப்படின்னு நம்பிட்டாங்களா, இதெல்லாம் நம்புற கதையாக இருக்குது, நம்மளாம் நம்ப முடியுமா இந்த கதையெல்லாம், நம்புற வேணா கேனையா, பார்க்குற நம்மளுக்கு தெரியாதா, நம்பணுமா நம்ப வேணாவான்ட்டு, ஏன்னா அவ்வளோ போய் சொல்கிறாங்க சுனிதா. பவித்ரா பார்த்தீங்கன்னா தர்ஷிகா சொன்னாங்கல்ல அவங்க வந்து அப்பாவி மாதிரி நினச்சிப்பாங்க அப்படின்னு ஒன்று, அப்பாவி சம்திங் அந்த மாதிரி என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு சரியாக சொல்ல தரல. ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாய்ஸ் டீம் நம்பிடுவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு செகட்டரிஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், கெப்ரியாலா அப்புறம் வந்து எப்படியெல்லாம் கேம் ஆடினாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அசீமெல்லாம் என்ன மாதிரி கேம் விளாண்டாரு, பாலாலாம் என்ன மாதிரி கேம் விளாண்டாரு, அவங்க சொல்கிறது தான் சரி, நாங்கள் சொல்கிறது தான் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்காக நிற்கிறது இது எல்லாமே அவங்களாம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அசீம் ஏடிகேக்காக பண்ணியிருப்பார், பாலா வந்து சம்யுக்தாக்காக பண்ணியிருப்பார், ஸோ கெப்ரியாலா வந்து ரியோக்காக ஒன்று பண்ணியிருப்பாங்க, இன்னும் நிறைய பேத்துக்காக பண்ணியிருப்பாங்க, ஆஜித்துக்காகலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து தர்ஷிகாவும் பவித்ராவும் ஒன்று, ஆல்ரெடி பொறுப்பு படியே அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான், செகட்டரிஸ் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி பண்ணுறதும் இல்லாமல் ரெண்டு பேத்துக்கும் புரியினியா, கேட்டது வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்டது புரியினியா, முக்கியமாக பவித்ராக்கு வந்து சுத்தமாக புரியினியா, நீங்கள் அங்கே இருந்தீங்களான்னு கேட்டால் நான் அங்கே தான் இருந்தேன் ஆனால் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க பாருங்கள், எனக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ரஞ்சித் சாருக்கும் என்னது ரவீந்தருக்கு மட்டும்தான் இந்த ப்ராங்க் தெரியும், ரெண்டு பேர் மட்டும் தான் பேசிக்கிட்டாங்கன்ட்டு. அப்போ இத்தனை நாள் பாய்ஸ் டீம் ஒன்று நம்ப வச்சுட்டு இருந்தாங்களே ரவீந்தர் வந்து பண்ணலை அப்படி சொல்லிட்டு, ரவீந்தர் வந்து சொல்லாமல் செஞ்சிட்டாருன்னு சொல்கிறப்ப வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்களே, எதுக்கு அந்த வாயை மூடிட்டு இருந்தாங்க, கேம் பிளேவா? கேம் பிளேனா விஜய் சேதுபதி கேட்குறப்ப கூட கேம் பிளே இருக்குமா, எனக்கு தெரியவே தெரியாது சார்னு நடிச்சிட்டு இருந்தாங்களா, அந்த நடிப்பெல்லாம் தெரியலையா இவங்களுக்குலாம், வந்து கத்தி பேசியே அழுந்து இது பண்ணுறது தான் வேலையே. ஏன்னா அசீம் அப்படி தானே பண்ணுவார், கத்தி பேசி நியாயம்னு வரு, பாலா கத்தி பேசி நியாயம்னு சொல்லுவார், கெப்ரியாலா அழுந்து ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு பார்க்குறப்பே வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் முதக்கொண்டு போடுறீங்க, வேஸ்ட் ஆஃப் டைமாக இருக்குது முக்கியமாக. இன்னும் நம்ம காமெண்ட் செக்ஷன் இன்னும் பெருசாக நம்ம பார்க்கல, பவித்ரா பற்றி யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா நம்ம இன்னும் பெருசாக பார்க்கல. நம்ம இப்போ எபிசோட் பார்த்து தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒன்று பார்த்தோம், ஜெக்லின் வந்து விஜய் சேதுபதி சொல்கிறப்பே அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாரு அந்த ரியாக்ஷன் படி. அப்போ நிறைய பேர் வெளியே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப திமுறா பண்ணுறாங்க ஜெக்லின்ட்டு. இப்போ பவித்ரா ஒன்று பண்ணாங்க, விஜய் சேதுபதி வந்து நீங்கள் பார்க்கலையா அந்த மாதிரிலாம் கேட்குறப்ப உட்காருங்கன்னு சொன்னோன்னே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து தர்ஷிகா ஒன்று சொல்கிறப்ப மூஞ்சி சுழித்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப அப்படி தெரியலையா, ரொம்ப நல்லா தெரியுதோ நிறைய பேத்துக்கு, ஏன்னா பவித்ராவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போல், இல்லை பிஆர் டீம் நிறையா அதிகமாக இருக்காங்களோ, ஏன்னா வந்து பவித்ரா இன்னும் வரல, இன்னும் நாமினேஷனில் வரல. ஸோ அவங்க டாப்பாக இருந்தாங்கன்னா அதிலே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் கிடையாது, பிஆர் டீம் தான் இருக்காங்க. ஏன்னா ஃபேன்ஸ் வச்சு இந்த கேம் யாரும் பார்க்குறதில்லன்னு நான் 100% நம்புகிறேன். ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு பார்க்கலாம் எனக்கு இவங்களை பிடிக்கும்ன்ட்டு, மூணாவது நாளே அவங்க புத்தி தெரிஞ்ச கையோடய நம்ம வந்து ஃபேன்ஸாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய பேர்னால முடியாது. ஸோ அந்த கேரக்டர் தான் வச்சு பேசுவாங்க. அப்படி பார்த்தா ரவீந்தருக்குலாம் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆனால் உள்ளே வந்து அவர் பண்ண விஷயத்த கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரவீந்தர் இப்படி பண்ணுறது தப்புன்னு. ஜக்லினுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க, ஏன்னா வந்து அவங்க ஆங்கரிங்காக இருந்திருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதில்
வந்து இருந்திருக்காங்க தான் அட்லீஸ்ட். அப்படி இருக்கிறப்ப அவங்களும் நிறைய பேத்துக்கு பிடிக்கல, சரி அவங்களெல்லாம் விட்டுருவோம், விஜய் விஷாலுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அவரையும் எல்லாரும் கேட்குறாங்க தான், அது ஏன் பவித்ரா தர்ஷிகா சௌந்தர்யாலாம் வந்தால் கேட்க மாட்டாங்க, அப்போ உங்களுக்குலாம் வந்து நல்லா பிஆர் டீமை வச்சுட்டு தான் வந்திருக்கீங்க, மற்றவங்களாம் கொஞ்சம் ஓகேவாக வந்திருக்காங்க, நீங்களாம் பிஆர் டீம் நல்லா செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதாவது அசீம் மாதிரி பாலா மாதிரி பேசி கத்தி அப்புறம் நான் இத்தனை நாள் வருவேன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுற மாதிரி இவங்க ஒன்றும் சொல்ல ஆரம்பிக்கல, பட் சீக்கிரமாக சொல்லுவாங்க நான்லாம் வந்து அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மொதல் வந்து ஒரு ஆளை சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாரும் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்து எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ரிவ்யூ வஸ்க்காக தான் சொல்கிறேன், ஏன்னா ரிவ்யூனு பேரில் பார்க்காம ஒன்று பண்ணிவிட்டு இவங்க அப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு ஆள் எடுத்து பேசுகிறதுக்கு பதிலாக யார் என்ன பண்ணாங்க நோட் பண்ணி அவங்கள எடுத்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி லாஸ்ட் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், அந்த ரஞ்சித்தும் ரவீந்தரும் பேசுகிறது, ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். 24 hours வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 12 hours வந்து அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது காப்பிரைட் அடிச்சனால நம்மளால் அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. பட் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கேளுங்கள், அந்த வீடியோ நான் இன்னும் வச்சிருக்கேன். ஸோ அப்லோட் பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்காக என்னால் அப்லோட் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு ரிஸ்கியான விஷயம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறது. ஸோ அதனால் வந்து எனக்கு அட்லீஸ்ட் நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி வந்து, ஸோ உங்களுக்குலாம் வந்து நீங்களாம் அட்டன்டிவாக இல்லை அப்படின்னு சும்மா ஒன்று சொல்லியிருப்பார், ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. உடனே பவித்ரா எழுந்திரிச்சு, ஆமாம் சார் எனக்கு வந்து அட்டன்டிவாக இல்லை, நாங்களாம் வந்து பிராங்க்லேயே ஆர்வம் ஆகிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு பொய்யை எடுத்து கொடுத்தா பொய் தன்னால் வரோம்ல, அதுதான் செகண்டரி. ஸோ அதை தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பச்சையாக தெரியுது, இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், பேசாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன், பெட்டர் அவங்க வந்து அந்த அளவுக்கு தான் பேசுகிறாங்க. விஜய் விஷால் வந்து போயிட்டு ரவீந்தர்கிட்ட வந்து நீங்கள் நாமினேஷனுக்காக பண்ணீங்கன்னு சொல்லலைன்னு நீங்கள் கேட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார். நான் வந்து அந்த கட்டம் பார்த்தேன், பட் சரியாக நான் பார்க்கல, ஏன்னா அந்த டைமில் தான் எனக்கு கரெக்டாக காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் என்னால் சரியாக பார்க்க முடியல. பட் அப்படி பண்ணியிருந்தாருன்னா அது உண்மையிலே தப்பு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன சொல்ல வராருன்னா எனக்கு புரிஞ்சுது. நான் கொஞ்சம் அந்த ரவீந்தர் கூட பேசுகிறப்ப நான் கேட்டேன் அந்த டைமில் வந்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னா ரஞ்சித்துக்காக நாமினேஷன் பேசுனதெல்லாம் அவருக்கு தெரியும், ஆனால் ரஞ்சித்துக்காக மட்டும் பண்ணுறேன்னு சொன்னது தப்புன்னு அவர் சொல்லியிருந்தார் ஏதோ ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். ஆனால் வந்து அது என்கிட்ட இல்லை, ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு சரியாக தெரியல, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா அந்த வீடியோ திருப்பி வேறு எங்கேயும் கிடைக்காது, 1 hour எபிசோட்லேயும் வராது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து பேச வேணாம்னு நினைக்கிறேன் தெரியாமல். அடுத்த விஷயத்தை நம்ம பேசுவோம் அடுத்த ஆளை பற்றி. அதுக்கப்புறம் எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சது வந்து அருண் பிரசாத் ஒன்று சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து அந்த பாஸ் வந்து நான் ரஞ்சித்துக்கு கொடுப்பேன், ஏன்னா வந்து அவர் தான் வந்து இந்த பிராங்க்னால நீங்கள் சொன்ன மாதிரி அன்அட்டன்டிவாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பார் அருண். ஸோ எனக்கு என்ன புரியுதுன்னா வந்து அந்த ரெட் கார்ட் கொடுக்குறப்ப போன சீசனில் எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் தானே சார் சொன்னீங்க அதனால தானே நாங்கள் கொடுத்தோன்னு கமல் மேலே போட்டாங்களே, அதே மாதிரி தான் இவர் சொல்கிறாரு, நீங்கள் தானே சார் சொன்னீங்க அந்த மாதிரி இருந்திருக்காரு அட்டன்டிவாக இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க, ஸோ அதனால தான் வந்து அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு எல்லாமே விஜய் சேதுபதி மேலே போட பார்க்குறாங்க. மொதல் வாரமே இதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இருக்கிறப்ப அடுத்தடுத்த வாரம்னா ஏதாவது விஜய் சேதுபதி சொன்னாருன்னா அதை தான் பிடிச்சிட்டு பண்ணுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அர்ச்சனை நல்லா கற்றுக் கொடுத்து அனுப்பியிருக்காங்க போல, ஏன்னா அர்ச்சனை மூலிமா தான் அருண் பிரசாத் வந்திருக்காருன்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க போல, நல்லா இன்னசென்ட் மாதிரி நடி, என்ன மாதிரி நடிச்சிக்கிட்டே இரு கடைசி வரைக்கும், அப்போ நீயும் வின்னர் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க போல். ஏன் வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் இருக்க வேண்டிய ஆள் வந்து ரொம்ப இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, ஸோ அங்கே தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க போல். ஒரு 2 வாரம் இருந்தால் அவரும் மாறிடுவாருன்னு நினைக்கிறேன். இந்த சேஃப்னு விஜய் சேதுபதி வந்து சொல்கிறப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அந்த சேஃப் அவங்க மட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா பெருசாக எங்கேயும் சாதிச்சிட்ட மாதிரி அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றத்தையும் கிளிக்கலன்னு தெரில, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க தான் எப்படியும் வெளியே போக போகிறாங்க. ஸோ யாருக்கு அது வந்து ஒரு 4 ஓட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை 1 ஓட்டு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அது தெரியும் தானே நம்மலாம் வந்து இப்படி இருக்கும். ஆனால் அந்த எண்ணம் யார் முஞ்சிலையும் இல்லை, நம்ம என்னமோ செஞ்சுருக்கோம் பெருசாக வந்து சாதிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் மேபி பிஆர் டீமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹைலைட்டான விஷயம் வந்து ரவீந்தர் வெளியானது. ஸோ ரவீந்தர் வெளியானது வந்து என்ன கேட்டால் சந்தோஷமான ஒரு விஷயம் தான், ஏன்னா வந்து அவரோட எல்லோரும் சொல்கிறாங்க ஹெல்த் இஷ்யூனா, அது உண்மை தான், ஹெல்த் இஷ்யூனால அவர் வெளியாகிறது வந்து என்ன கேட்டால் சந்தோஷம் தான். ஏன்னா நாளைக்கு வந்து முடியாமல் போயிட்டால் இப்போலாம் வேறு நிறையா பகை வச்சுக்கிட்டாங்க உள்ளே. ஸோ நாளைக்கு அவருக்கு முடியாமல் போச்சுன்னா ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு ஒன்று பண்ணிடுவாங்க, இல்லைனா வந்து ஒன்றுமே பண்ணாமல் அவரை கஷ்டப்படுத்துவாங்க உள்ளே வச்சுன்னு நான் நினைக்கிறேன், பர்சனலாக நான் நினைக்கிறேன். அவரோட கேம் படி பார்த்தா எனக்கு பிடிக்காது தான், நோமலாக அவர் ரிவ்யூ மட்டும்தான் பண்ணார் உள்ள, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸ்னேகன் இந்த மாதிரியெல்லாம். பட் நோமலாக ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்த்தா அவர் வெளியாகிறது பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வெளியிட்டார், இப்போ நிம்மதியாக வந்து நம்ம வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பார்க்கலாம், ஏன்னா வந்து இவரை பார்க்குறப்போ எனக்கு பாவமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவர் வெளியானது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான், அவருக்கே அது சந்தோஷமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இன்னொரு விஷயம், நீங்கள் தான் வெளியாக போகிறீங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடி சொல்லி அனுப்பியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அப்படியே சொல்லலைன்னா கூட அவர் பாடி வச்சு எல்லாரும் பண்ணுவாங்கன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மலாக 1 வீக்கில் அவர் வெளியாக போகிறாருன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கோம்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இந்த எபிசோடில் எனக்கு ஹைலைட்டாகப்பட்டது வந்து ரவீந்தர் வந்து எல்லாரும் பற்றியும் சொன்னது தான். உண்மையிலே எல்லாமே சூப்பராக சொன்னார், என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக சொன்னார். ஜோடியாக் படி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறது எல்லாமே அவர் சொன்னார், சூப்பராக இருந்துச்சு. பட் ஒன்று மட்டும் தப்பாக சொல்லிட்டார் என்னை பொறுத்த வரைக்கும். ஜோடியாக் படி பார்த்தா சுனிதா வந்து தமிழ்நாடே கொண்டாடும்னு சொன்னாங்க. மேபி வந்து அவங்க வேறு இடத்துலேருந்து வந்தனால அப்படி சொல்கிறாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாடே கொண்டாடுற அளவுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜோடியாக் சைன் படி இதுக்கு முன்னுக்கு வந்த விருகோ வச்சு பார்த்தா கேர்ள்ஸில் பார்த்தாக்கா ஜனனியும் அக்ஷராவும் அந்த மாதிரி. ஸோ ஜனனியை நிறையா பேர் கொண்டாடின காரணம் ஸ்ரீலங்கானால். ஸோ அந்த வகையில் அசாமீஸ்னால ஒரு காரணத்துக்காக வேணால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணலாம். பட் பின்னாடி பேசுனது ஜனனி பின்னாடி பேசலன்னு சொல்ல முடியாது. அவங்க கேரக்டர் நல்லா இல்லைன்னு சொன்னதும் யாரும் சொல்லாமல் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் சுனிதாக்கும் வரும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நான் அவங்க ஜோடியாக அதனால நான் அப்படி நம்புகிறேன். ஸோ ஹானஸ்ட் ரியல்னு சொன்னது வந்து அவங்க பின்னாடி பேசுகிறது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அவங்க கேரக்டர் தான், அது மட்டும் உண்மை தான். மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரில. பட் அவர் எல்லாருக்கும் சொன்னது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே உண்மையாகவும் எனக்கு பட்டுச்சு. இது வந்து என்னோடய ஃபுல் என்னோடய ஒப்பீனியன் தான்.